போன வாரம் வந்துட்டு ஜல்லிக்கட்டு இஷ்யூ தாங்க சென்னையிலே வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு விழா கோலமாகவே அந்த போராட்டத்தெல்லாம் மாணவர்களும் இளைஞர்களும் சேர்ந்து நடத்தினாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லைங்க, ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம லீகலாகவே வந்துட்டு பர்மிஷன்ஸ்லாம் கிடைச்சிச்சு, அதுக்கு தனியாக சட்டமும் போட்டுட்டாங்க, அது நிரந்தர சட்டமாகவும் மாறிடுச்சு. இது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தாங்க. இந்த ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருக்கும்போது லாரன்ஸ் வந்துட்டு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ரொம்பவே உறுதுணையாக இருந்தாருங்க. அது மட்டும் இல்லை, 1 கோடி ரூபாய் வந்துட்டு இளைஞர்களுக்கு கொடுக்கறதா அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எத்தனை பேர் இழுத்து வந்தாலும் நான் மாணவர் கூட வந்து போராட்டம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் லாரன்ஸ் கூடவே இருந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியுங்க. இது வரைக்கும் எல்லாமே ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் வந்துட்டு லாரன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவைப்பட்டால் நாங்கள் கண்டிப்பாக அரசியல்லையும் இறங்கிறதுக்கு தயாராக இருக்கோம், முடிஞ்சால் 238 தொகுதியிலையும் வந்துட்டு நாங்கள் போட்டிடுவோம் அப்படின்ட்டு லாரன்ஸ் வந்துட்டு பேட்டி சொல்லியிருக்காருங்க. இங்கே தான் வந்துட்டு ஆரம்பிச்சது பெரிய பெரிய பிரச்சனை. ஆமாங்க, இப்போ சீமான் என்ன பண்ணியிருக்காருன்னா லாரன்ஸை விளாசு விளாசுன்னு விளாசி தள்ளியிருக்காருங்க. ஆமாங்க, நீ 1 கோடி ரூபாய் கொடுத்தியா, யார்கிட்ட கொடுத்த, அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் இளைஞர்கள் பார்த்துப்போம் சொல்லி சொன்னியே, நீ எந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக படிச்சுட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட லாரன்ஸ் ஒரு 15 நிமிஷம் விளாசி தள்ளிட்டா நம்மளுடைய சீமான். இதை கேட்டு ஒரு தரப்பினர் யோசிக்க ஆரம்பித்தாலும் ஆனால் லாரன்ஸோட ரசிகர்களும் இளைஞர்களும் மாணவர்களும் வந்துட்டு கொஞ்சம் கோபமாக தாங்க இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, லாரன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஆதரவாக போறானாரு, அவர் எப்படி சீமான் இப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் கோவப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்பினர் சீமான் சொன்னது 100க்கு 100 உண்மை தானே, அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் எதுக்குங்க லாரன்ஸ்க்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவர் போராட்டத்தை மட்டும் நிறுத்திட்டு இருக்கலாம், ஆனால் அரசியலுக்கு வருவோம்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் எழுந்துட்டு இருக்கு அப்படின்னு கோடம்பாக்கத்தில் சொல்லிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.